ரஃபேல் ஒப்பந்தம் விவகாரத்தில் அரசு ரகசிய காப்பு விதிகளை மீறி ஒரு உளவாளி போல் பிரதமர் மோடி செயல்பட்டு அனில் அம்பானிக்கு தகவலை கசியவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ரஃபேல் விவகாரம் தொடர்பாக ஏர்பஸ் நிறுவனத்தின் உயரதிகாரி எழுதிய இமெயில் தகவலை வெளியிட்ட ராகுல் காந்தி, அதில் ரஃபேல் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு 10 நாட்களுக்கு முன்பே பிரான்ஸ் அமைச்சரை அனில் அம்பானி சந்தித்ததாகவும், இந்த ஒப்பந்தம் தனக்கு கிடைக்கவிருப்பதாக அவரிடம் கூறியதாகவும் மெயிலில் குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தம் குறித்து அனில் அம்பானிக்கு பிரதமர் மோடியே தகவல் தெரிவித்ததாகவும், அவர் ஓர் உளவாளி போல் செயல்பட்டுள்ளார் என்றும் ராகுல் காந்தி சாடினார். இந்த ஒப்பந்தம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் பாரிக்கர் கூறுவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக கூறிய ராகுல், ரஃபேல் தொடர்பாக கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கை ஒன்றுக்கும் உதவாது என்றும், அது பிரதமருக்காகவே பிரதமரால் தயாரிக்கப்பட்டது என்றும் ராகுல் சாடியுள்ளார். This is a breach of the Official Secrets Act. The Prime Minister, who is the only other person who knows about this deal, has informed Anil Ambani. And Anil Ambani is telling the French that he is going to be getting a deal that he gets. He opens a company after this conversation. So there's no clearer way of putting this. Mr. Anil Ambani has put it beautifully. He mentioned the MOU in preparation and the intention to sign during the Prime Minister's visit. The Prime Minister is acting as Mr. Anil Ambani's middleman.